என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இயற்கை எழில் கொஞ்சும் சோலைகளுக்கு நடுவே பகைவர்களை அழிக்கும் சம்ஹார தேவதையாக காட்சி தருபவள் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்திற்கு அருகிலிருக்கும் மடப்புறம் பத்ரகாளி அம்மன். வளைந்தோடும் வைகையாற்றின் விளிம்பில் ஆக்ரோஷ அவதாரமாக நிற்கிறாள் பத்ரகாளி. மதுரை மண்டலத்தில் மடப்புறம் காளிங்கிற வார்த்தையை கேட்டாலே கொடூரம் செய்பவர்கள், அடுத்தவர்களை ஏமாற்றுபவர்கள் பயந்து நடுங்குவாங்க. மடப்புறத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பெரும்பாலும் அவங்க கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ போறது கிடையாது. அவர்கள் நாடி வரும் ஒரே கோர்ட் பத்ரகாளி கோவில்தான். இங்கு யாராவது பொய் சத்தியம் செய்தால் 30 நாட்களுக்குள்ளாக அந்த நபரை குறை கேட்டு விடுமாம் காளி. சில நேரம் பொய் சத்தியம் செய்தவர்கள் மடப்புறம் எல்லையை தாண்டுவதற்குள்ளாகவே காளியால் தண்டிக்கப்படுவார்களாம். அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஆக்ரோஷ தெய்வமான மடப்புறம் பத்ரகாளி அம்மனோட வரலாறை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒரு சமயம் பிரளய காலத்தில் மதுரை மாநகரை வெள்ளம் சூழ்ந்த போது மதுரையை ஆட்சி செய்த மீனாட்சி மதுரையின் எல்லையை காட்ட சொல்லி சிவனை கேட்க, சிவன் தன் கழுத்தில் உள்ள பாம்பை எடுத்து, மேற்கே திருவேங்கடமும் தெற்கே திருப்பரங்குன்றமும் வடக்கே திருமாலிருஞ்சோலையையும் வைத்து எல்லையை வகுத்த இறைவன் கிழக்கில் தற்போது உள்ள மடப்புறத்தில் படத்தையும் வாளையும் ஒன்று சேர்த்து எல்லை காட்டினார். அப்போது பாம்பின் படமும் அதன் வாளும் ஒன்றையொன்று தொட்டுக்கொண்டு நின்ற இடம்தான் படப்புறம் எனப்பட்டது. அதுவே இன்று மருவி மடப்புறமா மாறியிருக்கு. சிவன் கழுத்தில் உள்ள பாம்பின் வாயிலிருந்து வெளியான நஞ்சை உண்டு அம்மன் இங்கு காளியாக எழுந்தருளியிருக்காங்க. மற்றும் ஒரு வரலாறு. ஒரு முறை பார்வதியை அழைத்து கொண்டு வேட்டைக்கு கிளம்பிய சிவபெருமான் மடப்புறம் பகுதிக்கு வந்திருக்காரு. காடு மிக பரந்து கிடந்திருக்கு. இதற்கு மேல் உன்னால் வர முடியாது தேவி. அதனால் நீ இங்கேயே இரு, நான் மட்டும் வேட்டையாடிவிட்டு வருகிறேன் என்று பார்வதியிடம் சொன்னாராம். இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் நான் மட்டும் எப்படி தனியே இருப்பது என்று பார்வதி கேள்வி எழுப்ப ஐயனாரை அழைத்து பார்வதிக்கு துணையாக வைத்துவிட்டு போயிருக்காரு சிவபெருமான். அப்போது பார்வதி, இந்த இடத்தில் நான் இருப்பதால் இந்த ஸ்தலத்திற்கு ஏதாவது சிறப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்க, இந்த இடத்திலிருந்து 3 மைல் தொலைவில் இருக்கும் வைகையாற்றில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதை காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் என்று வரம் கொடுத்தாராம் சிவபெருமான். அதன் பிறகுதான் மடப்புறத்தில் காளி வடிவில் ஆதிசக்தி தங்கினாள் அப்படின்னும். காளிக்கு துணையாக இருந்த ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனாராக இங்கேயே ஆட்சி செலுத்தினாலும் சக்தியின் வடிவமாக நின்று கொண்டிருக்கும் பத்ரகாளிக்குத்தான் பிரதான வழிபாடு. சிவபெருமான் அருளிய வரத்தின்படி மடப்புறத்திலிருந்து 3 மைல் தொலைவுக்குள் வைகையில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதை காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றும் தொடர்ந்து வருது. காசு பணம் செலவு செய்து காசிக்கு போக முடியாதவர்கள் மடப்புறத்தை ஒட்டியுள்ள திருபுவனத்திற்கு வந்து தங்களின் முன்னோர்களுக்கு காரியங்கள் செய்து புண்ணியம் சேர்த்து கொண்டு போவது இன்றும் நடந்துட்டுருக்கு. காளி திறந்த வெளியில் குதிரையின் நிழலில் காட்சி தருவதுடன் காளியின் இடப்புறம் பாதுகாப்பிற்காக விட்டு சென்ற ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனாராக காட்சி கொடுக்கிறாரு. வலப்புறம் விநாயகர் பெருமானும் காளியின் எதிரே பழமை மாறா எண்ணெயினால் ஆன அணையா விளக்கும் உள்ளது. அதன் பின்னே தியான மண்டபமும் காளியின் எதிரே உள்ள வாய்களை தாண்டி பலிபீடமும் உள்ளது. வடக்கு நோக்கிய வாயிலுடன் பத்ரகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த பத்ரகாளியம்மனை வேண்டினால் திருமணமாகாத பெண்களுக்கு திருமண தடை நீங்கும் என்கிற ஐதீகம் நிலவுவதால் பெண்களே அதிகளவில் இங்கு வந்து சாமி தரிசனம் செய்கிறாங்க. அம்மனை குளிர்ச்சியூட்ட எலுமிச்சம் பழங்களால் ஆன மாலை இங்கு அணிவிக்கப்படுது. அம்மனுக்கு ஆடை அணிவித்தலும் படையலாகவே கருதப்படுது. இந்த காளிக்கு எலுமிச்சை மாலை பிரதான வழிபாட்டு பொருளாக இருப்பதால் 108 1008 என்கிற ரீதியில் இங்கு வரும் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் எலுமிச்சை மாலையை சாற்றி வராங்க. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மதிய வேளையில் நடைபெறும் உச்சிகால பூஜை இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கு. திரிசூலத்தை கீழ் திசையை நோக்கி கலியுகத்தில் அநீதிகளை அழிக்கும் சம்ஹார தேவதையாக தனது தலையில் சுடர்விடும் அக்னியையே கிரீடமாக கொண்டு உலகை காக்க உலாவரும் கோலத்தில் நின்று அருளாட்சி செய்கிறாள் பத்ரகாளி அம்மன். வலக்கையில் பற்றிய திரிசூலம் அநீதியை அழிக்கவும் தலையில் சூடிய அக்னி அழித்தவற்றை மீண்டும் எழவிடாது சாம்பலாக்கவும் நின்ற கோலத்தில் தன்னை நாடி வரும் தன் மக்களை
என்றும் எப்போதும் காத்து வருபவள் மடப்புறம் பத்ரகாளியம்மன். கோவில் வளாகத்திற்குள் வெட்ட வெளியில் கூரை கூட இல்லாமல் நாக்கை திருத்தியபடி ஆக்ரோஷமாக நிற்கிறாள் பத்ரகாளி. காளியின் இரண்டு பக்கமும் பிரம்மாண்டமான இரண்டு பூதங்கள். 13 உயரம் கொண்ட காளியின் தலைக்கு மேல் ராட்சச குதிரை ஒன்று தாவியபடி நிற்கிறது. காளியை மனமுருகி வேண்டி நின்ற பக்தர் ஒருவர், எந்த நேரமும் உனக்கு பக்கத்திலேயே இருக்க எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னாராம். அவரது பக்தியை மெச்சிய காளியம்மன் அவரை குதிரையாக மாற்றி தனக்கு நிழல் தரும் குடையாக வைத்து கொண்டதாம். தன்னை நாடி வரும் பக்தர்களை தாமதமின்றி காப்பாற்ற ஆயத்த நிலையில் காளியின் வலது கையில் திரிசூலம். காளிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் கைகூடி வரும். காளிக்கு பிடித்தமான காணிக்கை பொருள் எலுமிச்சம்பழ மாலைதான். காளிக்கு மட்டும் போடக்கூடிய மாலையில் 101 பழங்கள் கொர்க்கிறார்கள். குதிரைக்கும் சேர்த்து மாலை போடுவதென்றால் 1001 பழங்களை கொக்க வேண்டியிருக்கும். மடப்புறத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்றாலும் பெரும்பாலும் கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ அவங்க போறது கிடையாது. அவர்கள் நாடி வரும் ஒரே கோர்ட் மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில்தான். காளிக்கு வலப்புறத்தில் சின்னதாக ஒரு திண்டு. இதன் பெயர் சத்தியக்கல். இரண்டு நபர்களுக்கிடையே பிரச்சனை என்றால் இந்த திண்டில் இருவரும் சூடத்தை ஏற்றி அணைத்து நாங்கள் தப்பு செய்யவில்லை என சத்தியம் செய்ய வேண்டும். அதன் பிறகு கழுத்தில் அரளி மாலை போட்டுக்கொண்டு காளிக்கு வலப்புறமாக நிற்கும் பூதத்தை கட்டி பிடித்தபடி நாங்கள் தப்பு செய்யவில்லை என வாக்கு கொடுக்க வேண்டும். இங்கு யாராவது பொய் சத்தியம் செய்தால் 30 நாட்களுக்குள்ளாக அந்த நபரை குறை கேட்டு விடுமாம் காளி. சில நேரம் பொய் சத்தியம் செய்தவர்கள் மடப்புறத்து எல்லையை தாண்டுவதற்குள்ளாகவே காளியால் தண்டிக்கப்படுறாங்க. இப்படி தண்டிக்கப்படுபவர்கள் மறுபடியும் காளியிடம் வந்து காணிக்கை செலுத்தி பரிகாரம் தேடிக்கொண்டு போவது இப்பவும் நடந்துட்டுருக்கு. இங்கு நடக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான வேண்டுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசு வெட்டி போகிறது. காளியின் முகத்திற்கு எதிரே தரையில் ஒரு பட்டியக்கல் பதிச்சு வச்சுருக்காங்க. அதற்கு பக்கத்திலே உளியும் சுத்தியலும் வச்சுருக்காங்க. அநியாயம் பண்ணுறவங்களை தட்டி கேட்க திராணி இல்லாதவர்கள் ஈரத் துணியுடன் இங்கு வந்து காளிக்கு எதிரே உட்கார்ந்து காசு வெட்டி போட்டு எனக்கு சக்தி இல்லை, நீ தான் எனக்கு கேட்டு கொடுக்கணும்னு கண்ணீரும் கம்பளையுமா அம்மன் கிட்ட முறையிடுறவங்க. இந்த கண்ணீருக்கு மனமிறங்கி வரும் காளி அநியாயக்காரர்களை அடித்து எழுப்பி இம்சை பண்ணி அவர்களையும் தன்னுடைய வாசலுக்கு வரவழைத்து விடுவாள். காளி நிற்கும் பீடம் நீளம் அகலம் உடையது. அதன் மேல் போருக்கு ஆயத்தனமான நிலையில் தன் பின்னங்கால்களை தரையில் ஊன்றி முன்னங்கால்களை தூக்கி அன்னையின் ஆற்றலை வெளிப்படுத்தும் சக்தி வடிவமான குதிரை நிற்கிறது. காளிக்கு பின்னால் பிரகாரத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கும். இதுக்கு தெய்வசக்தி இருக்குது. நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டு நிற்கும் பெண்கள் இந்த மரத்தின் மடியில் மஞ்சள் தாலியை கட்டி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தங்கள் முந்தானையை கிழித்து வேப்ப மர கிளையில் தொட்டில் கட்டிவிட்டால் தாமதிக்காமல் அவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். வேப்ப மரத்தில் கட்டப்பட்டுள்ள தாலி மற்றும் தொட்டில்களின் எண்ணிக்கை இதையெல்லாம் பறைசாற்றுகின்றன. எல்லா நாட்களும் காலை 6 முதல் இரவு 9 வரை கோவில் திறந்திருக்கும். நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலை தரிசனம் செஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு போகணுன்னு உங்களுக்கு ஆசை இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மடப்புறம் பத்ரகாளி அம்மனின் வரலாற்றை தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அம்மனின் வரலாற்றை தெரியப்படுத்துங்க. அடுத்து வேறு ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.